எங்கெல்லாம் தன் இனத்துக்கு ஒரு குறை இருக்கோ அங்கெல்லாம் இவர் குரல் ஒலிக்கும். நேற்று கர்ணன் வரை ஒலித்ததாக தகவல். எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற எவனோ கொடுக்குற குரல்லாம் என் குரல்னு சொன்னாக்க அதுக்கு எப்படின்னு தெரில. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா என்னை விட பயங்கரமாக சட்டமன்றத்தில் எல்லாம் நடிக்கிறதுனால நான் இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு சட்டமன்றம் என்னையோட முடியுது. இன்னைக்கு முதல்வருடைய உரை இருக்கு, நிதியமைச்சருடைய பதில் உரை இருக்கு. அரசாங்கத்தாலோ மத்திய அரசாங்கத்தாலோ கண்டுகொள்ளப்படாமல் தவிர்க்கப்படுற ஒரு தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு நேற்று இரவு படப்பிடிப்பில் தொழிலாளர்கள் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு. அந்த இறந்த ஆத்மாக்களுக்கும் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களும் நலமாக வீடு திரும்புறதுக்கு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கணும். அரசியல் பழக கற்றுக்கொண்டவர், எங்கெல்லாம் தன் இனத்துக்கு ஒரு குறை இருக்கோ அங்கெல்லாம் இவர் குரல் ஒலிக்கும். நேற்று கர்ணன் வரை ஒலித்ததாக தகவல். அரசியல், சமூகம், கலை மூன்றிலும் முழு ஈடுபாடாய் பயணிப்பவர், நெசவாளி தொழிலாளியாய் தன் இயல்பான நடிப்பால் நெஞ்சம் தைக்கப் போகிறார் சங்க தமிழனில். அரசியலாளர், பாடகர் நம்ம சிதம்பரத்தின் அப்பா கருணாஸ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷனில் மேடையில் ஏறி. கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற எவனோ கொடுக்குற குரல்லாம் என் குரல்னு சொன்னாக்க அதுக்கு எப்படின்னு தெரில. அவங்க வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் உண்மை நினச்சிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஒன்று பரவிட்டுருக்கு, ஒரு நல்ல தவறான ஒரு கலாச்சாரம். யார் யார் மேலே வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற ஒன்று. அது வருங்காலத்துக்கு நல்லதாக இருக்காது. நேற்று இரவு படப்பிடிப்பில் தொழிலாளர்கள் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு. அதில் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த இறந்த ஆத்மாக்களுக்கும் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களும் நலமாக வீடு திரும்புறதுக்கு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கணும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் மணிமாறன் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். பாலு மகேந்திரா சார் படத்தில் நான் அது ஒரு கணாக்காலத்தில் நடிக்கும் பொழுதுலேருந்து தெரியும். அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே எங்களுக்குள்ள ஒரு நட்பு தொடருது. அதில் குறிப்பாக வந்து வெற்றிமாறன் மணிமாறன் டிஸ்கஷன்லாம் செப்பாவது கூப்பிடுவாங்க, இங்கே இருக்கணும்னு சொல்லுவாங்க, நான் அப்படி போய் போவேன். போனால் ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க. அடிச்சுக்கன்னா கையில் இல்லை, வார்த்தையில் சவுண்டு பார்த்தா ஆய் வீணுப்பு நிறைய நல்ல வார்த்தைகள்லாம் நிறைய வரும். சவுண்டு பார்த்தா ஈரடா டிஸ்கஷன் வந்துட்டு இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூட வெளில இருந்துச்சு தமுகமாக அடிக்கலான்னு போயிடுவோம். ஆனால் அந்த ஆரோக்கியமான விவாதங்கள் அன்னையிலேருந்து இன்னேற வரைக்குமே இந்த சினிமாவில் வந்து என்னமோ நேற்று தான் கிளம்பி ராணிப்பட்டிலேருந்து ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு வந்த மாதிரியே ஒரு நட்புங்கிறது ஒரு ஆழமான ஒரு நட்பு. அதை புரிந்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த நட்பு தொடரணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் யாரோடைய கண்ணும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுல நான் நினச்சிக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா என்னை விட பயங்கரமாக சட்டமன்றத்தில் எல்லாம் நடிக்கிறதுனால நம்ம அது சரியாக வராது, நம்ம எங்கிட்ட வந்துடுவோம், திரும்பி நம்ம லைனுக்கே போயிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். எடுக்கும் பொழுது எனக்கு நான் சினிமாவில் நிறையா ட்ராவல் பண்ணியிருந்தாலும் கூட அதில் எனக்குன்னு பிடிச்சவங்க, அதாவது இந்த போலித்தனம் இல்லாமல் ரொம்ப நடிக்காமல் சும்மா அந்த ஃபார்மாலிட்டியாக பேசுகிறது இல்லாமல் அந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியலே இல்லாமல் யதார்த்தமாக எப்போதும் போல் ஒரே குணாதிசயமாக நான் பார்க்குற சில பேர்களில் ஒருவர் வெற்றிமாறன். அந்த விதத்தில் நான் அவர்கிட்ட போயிட்டு ஒரு நான் மறுபடியும் நடிக்கலான்ருக்கேன், எனக்கு இதை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது தான் மணிமாறன் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது இந்த இவர் அண்ணன் பாரதியோடைய இந்த நாவல் தரியுட நாவலை படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி தான் இந்த படத்தில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தோம். ஆனால் அதுலேயும் வெற்றி வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் வேலைக்காக மாட்டீங்க, உங்களை வச்செல்லாம் நீ கஷ்டம், படம் பண்ணுறதெல்லாம் வியாபாரம்லாம் ஒன்றுமே இருக்காது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அது இதுன்னு போயிட்டீங்க, அதனால் சரியாக வராது. இன்னொரு நல்ல ஒரு அதில் முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் வேணும். ரெண்டே ஆர்டிஸ்ட் தான், ஒன்று சத்யராஜ் சார் நடிக்கணும், இல்லைன்னா சமுத்திரக்கணி நடிக்கணும். இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க கிடைச்சா இதை படம் பண்ணலாம், இல்லைனா அதை ட்ராப் பண்ணிட்டு நம்ம வேறு எதாவது வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தான் அன்றைக்கி ஆணித்தரமாக ஒரு முடிவு எடுத்தோம். அதில் சமுத்திரக்கணி சார்கிட்ட சொன்ன உடனே அவர் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையே சொல்லணும்னா சங்கத்தலைவன் சமுத்திரக்கணி ஒத்துக்கிட்டதுனால தான் இந்த படமே இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அந்த விதத்தில் தனி இயக்குனர் கணிக்கு சிறந்த தேசிய விருது வாங்கின நடிகர்
கணிக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி இதில் வந்து ராபர்ட் என்னுடைய பழைய பாலுமேந்திர சார்கிட்ட நான் பழகின காலங்களில் அவரை அப்போலேருந்து தெரியும், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர். இப்போ நான் உள்ளே வரும்பொழுது கூட அந்த பையனை வந்து எனக்கு ஒரு பையன்தான் தெரியலை. அந்த பையனும் சரி ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலை. எனக்கு யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் பிள்ளைன்னு நினச்சிட்டேன் நான். ஆள் வேறு சகப்பாக இருக்கான், உயரமாக வேறு இருக்கான், சரின்னு அப்புறம்தான் வந்து தெரிஞ்சுது. அதனால் தம்பி இசையமைப்பாளர் நம்ம செல்வத்தோடைய பையன் ராபர்ட்டுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நானும் ஏற்கனவே இங்கே நம்ம பாடகர் இருக்கார், அவர் மாதிரி நம்மளும் அந்த பிரிவில் 87 ஒரு கிராமிய பாடல்களை நம்பி சென்னைக்கு வந்த ஆளுங்களை நானும் ஒருத்தன். ஸோ அந்த விதத்தில் இசையமைப்பாளர் நல்லா இருக்குது பாடல்கள். அதோட அந்த குறிப்பாக அந்த புரட்சி பாடலாம் ரொம்ப எளிமையாக ரொம்ப எல்லாருக்கும் போய் புரிகிற மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த மெலடி இப்போ தான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவர் நிச்சயமாக ஒரு சிறந்த இடத்துக்கு இந்த தமிழ் சினிமாவில் அவருக்கான இடத்த கொடுக்கணும்னு சொல்லி நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கேமராமேன் சார் சீனிவாசன், அதே மாதிரி வேல்ராஜ் சார், இப்படி நிறையா தேனப்பன் என்னுடைய பழைய நண்பர், பகலில் நாங்கள் ஒரு இடத்துல இருப்போம், இரவில் ரெண்டு பேரும் சேர்ந்துருப்போம். இந்த மாதிரி நீண்ட நாட்களாக எங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு. அது அந்த கடற்கரைக்கே தெரியும், மெரினாவே அறிந்த பல விஷயங்கள். அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நீண்ட தொடர்பு இருக்குது. நான் இன்றைக்கி ஆக்சுவலி எனக்கு சட்டம் பண்ணுறோம் என்னையோட முடியுது. இன்றைக்கி முதல்வருடைய உரை இருக்குது, நிதியமைச்சருடைய பதில் உரை இருக்குது. இருந்தாலும் நான் நீண்ட நாள் கழித்து மறுபடியும் ஒரு படம் நடிக்கிறோம், ஒரு சினிமா விழாவில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இங்கே நான் வந்தேன். ஸோ இங்கே இருக்க ஹீரோயின் அவங்களுடைய படம் அந்த அறம் படம் தான் நான் பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப சிறந்த படம் அந்த படம். அந்த படத்தில் அவங்களுடைய நடிப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு இவங்க தான் ஹீரோயினே தெரியும். வழக்கமாக எனக்கு ஒரு ராசி உண்டு, என் கூட நடிக்கிறவங்க யாருன்னு கடைசியில் எனக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸ்பாட்டுக்கு போனால் மட்டும்தான் தெரியும். நான் சொந்தமாக எடுக்கிற படத்தில் மட்டும்தான் டைரக்டர் வந்து இவங்க ஓகேவா, இவங்க நல்லா இந்த படம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம காம்பேரர் ஆமாம், அவங்க வந்து உண்மையிலே அவங்க வந்து இந்த படத்தில் அவங்களுடைய சென்னை வாழ்க்கையை அவங்களுடைய துறை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நடிகையாக, குறிப்பாக அந்த கனியோடைய மனைவியாக அந்த கதாபாத்திரமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பான சில இக்கட்டான சூழல்களில் அவங்களுடைய காட்சி அமைப்புகள், அவங்க கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ட் எல்லாம் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப உடஞ்சி நொடிஞ்சி இழந்து நிற்கும் பொழுது என் மனைவி கிரேஸ் எப்படி எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலோ அந்த ஒரு கதாபாத்திரமாக தான் நான் இவங்களை வந்து அந்த காட்சிகளில் நான் பார்த்தேன். ஆனால் உண்மையிலே இது வந்து ஒரு எப்படி அப்படின்னு தெரில, ஆனால் நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும், தரமான படமாக இருக்கும். அதில் மட்டும் மாற்றுக்கருத்து இந்த படத்தில் இருக்காது. குறிப்பாக மணிமாறனுடைய உழைப்பு, அவர் சொன்னதை சொன்ன நேரத்தில் எடுத்தார். ஸோ இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு வெற்றி சொல்லும் பொழுது என்னுடைய நண்பன் உதயா, நானும் இவனும் பல்லாவரத்தில் பான்பராக்கு வழி இல்லாமல் சுத்தின காலத்திலிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள். இன்றைக்கி அவன் வந்து வாழ்க்கையில் உழைச்சி ஒரு நல்ல இடத்துல இருக்கான். ஸோ இவனுக்கு இவன் வந்து சினிமாவில் மட்டும் கிடையாது, நான் ஒரு பாடகராக சென்னையில் இருக்கும் பொழுது கூட சபாக்களில் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு, நான் கச்சேரிகள் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு போராடின காலங்களிலேயே என்னை கூப்பிட்டு பல்லாவரத்தில் கூப்பிட்டு அன்றைக்கே வந்து நம்ம கலைவாண அரங்கத்தில் அந்த அரங்கத்துக்கான செலவு, அந்த நிகழ்ச்சிக்கான செலவு 90,000 ரூபான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கணக்கு எழுதி வச்சுருப்பான் எப்படியும் செட்டியார் மாதிரி. அதனால் வந்து அன்றைக்கே வந்து அதை வந்து ஒரு நட்புக்காக, கூட இருக்கிறனுடைய திறமை வெளியில் தெரியணுங்கிறதுக்காக எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காமல் எனக்காக என்னை அடையாளம் காட்டினவன் சென்னையில் ஒரு பாடகனாகவே. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த படத்துக்கு இது ஒரு தறி அப்படிங்கிற ஒரு நாவல், ஒரு ஒரு நலிந்த மக்களுடைய வலிதை இழந்த மக்களுடைய ஒரு நலிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்தாலோ மத்திய அரசாங்கத்தாலோ கண்டுகொள்ளப்படாமல் தவிர்க்கப்படுற ஒரு தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த மாதிரியான ஒரு படத்தை பண்ணணும், பண்ணுறேன் அப்படின்னு தைரியமாக வெற்றி சார் என்ன சொன்னாரோ அதை உடனே செஞ்சு கொடுத்து இந்நேரம் வரைக்கும் சில சில காரணங்களில் இந்த படம் தள்ளிட்டுருக்கு. இது வியாபாரம் அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கடந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் வியாபாரம்லாம் வெற்றி சார் முடிச்சிட்டாரு. சென்னை தேட்டர்கள் மட்டும்தான், தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதெல்லாம் கடந்து அவன் இந்நேரம் வரைக்கும் வந்து அவன் பொறுமையாக இருக்கான். எப்போ நீங்கள் இல்லை சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் இப்போ பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு இதில். ஸோ வெற்றி சார் நீண்ட நாளுக்கு அப்புறம் எனக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதாவது 50வது பிறந்த நாள் எனக்கு. 50 வருஷம் உயிரோடு இருக்கிறேங்கிறதே பெரிய விஷயம் தான் இன்றைக்கி இருக்கிற நிலமையில்.
அதுவும் நாம் 17 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ண ஆள் வேறு. அதனால் வந்து அதெல்லாம் தாண்டி வண்டி ஓடுது அப்படிங்கிறது நமக்கு பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு பிறந்தநாள் பரிசாக என்னுடைய நண்பன் உதயாவும் என்னுடைய நண்பன் வெற்றிமாறனும் என்னுடைய நண்பன் மரிமாறனும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் அண்ணனாக இருப்பாங்க, சில பேர் தம்பியாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் குறிப்பாக ஜிவி பிரகாஷ் ஒரு வாட்டி இப்போ சொல்லியிருக்காரு, இப்போ ஒரு அவர் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு, அண்ணா சூரிய ரிப்போர்ட்டில் பின்னிட்டீங்க அப்படின்னாரு. என்னப்பா வழக்கம் போலையா, எப்படி நான் வந்து உங்களுக்கு இதில் டார்லிங் படத்தில் சொன்னனோ நீ நல்லா வரும், அதில் பயங்கரமாக உங்களுக்கு பேர் வரும் நான் சொன்னனா இல்லையான்னாரு. ஆமாம் சொன்னீங்க. அதே மாதிரி இதில் நல்லா இருக்குது, நிச்சயமாக உங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அடுத்து சூர்யா வச்சு வெற்றிமாறன் படம் பண்ண போகிறாரு, ஒரு பிட்டை போடலாம் இல்லை. ஏன்னா ஒன்று வாய்ப்புகள் தேடி வரணும், இல்லைனா வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும். இதில் ஒன்றும் வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் நல்ல நடிகனா பெரிய நடிகனாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு கொடுக்குற வேஷத்தை நான் கரெக்டாக பண்ணுவேங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய நடிகர்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட யாருக்கும் எதுக்கும் சளைக்காமல் எதிரில் நிற்கக்கூடிய ஒன்று தான் எனக்கு என்னுடைய இயக்குனர் பாலா அவர்கள் உருவாக்கி கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது. அந்த அடிப்படையில் அவர் ஒரு சந்தோஷம் சொல்லியிருக்காரு. ஆக இந்த பிறந்தநாள் பரிசாக இந்த இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் எனக்கு கிடைத்த பிறந்தநாள் மிகப்பெரிய பரிசு இந்த சங்க தலைவன் தான் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.